தமிழர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். நாடாளுமன்றம் செல்ல முடியும். ஒன்று வந்து மக்கள் நேரடியாக வாக்களித்து அந்த வாக்கின்படி அந்த நாடாளுமன்றம் செல்ல முடியும். இரண்டாவதாக தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் செல்ல முடியும். ஆகவே இங்கே ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். கட்சிக்கு நீங்கள் வாக்களித்ததன் மூலம் அந்த வாக்கு நான் வெளிப்படையாக கூறுகிறேன். அந்த சுமந்திரனுக்கு வாக்களிக்க விருப்பமில்லை, வாக்களிக்கவில்லை என்று நீங்கள் கூறலாம். ஆனால் கட்சிக்கு வாக்களித்தால் மறைமுகமாக அது சுமந்திரனுக்கு தான் அந்த வாக்கு மறைமுகமாக செல்லும் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. ஏனென்றால் விருப்பு வாக்குகளை எண்ணும் பொழுது அந்த விருப்பு வாக்குகளின் அடிப்படையிலே திரு சுமந்திரனுக்கு வாக்களிக்காவிட்டாலும் கூட கட்சிக்கு வாக்களித்தால் அந்த வாக்குகள் வந்து அதிகமாக அளிக்கும் பொழுது அங்கே ஒரு தேசிய பட்டியலோ ஒன்று கிடைக்கலாம். திரு அப்படி தேசிய பட்டியல் கிடைக்குமா இருந்தால் இங்கே இப்பொழுதே நான் கூறுகிறேன், சுமந்திரன் தோல்வியடைந்தாலும் அவர் தேசிய பட்டியல் மூலமாக உள்வாங்கப்படுவார். இது நடக்கும். ஆகவே அவர் சரியாகத்தான் தன்னுடைய செயல்பாட்டை செய்திருக்கிறார். ஒன்று கட்சிக்கு போ என்னால் இவ்வளவு பிரச்சனைப்பட்ட ஸ்ரீதரனை இணைத்து வைத்து ஸ்ரீதரனை வேண்டுமா இருந்தால் அவர்கள் விலத்தி இருக்கலாம். ஆனால் ஸ்ரீதரன் மீண்டும் சொல்கிறேன், ஸ்ரீதரன் ஒரு பெரிய தவறை விட்டுவிட்டால் அவர் அரசியல் வரலாற்றிலேயே வந்திருக்க வேண்டும். எங்களோடு வந்திருந்தால் இப்பொழுது எங்களுடைய நாங்கள் பலமாக இருக்கிறோம், நல்ல பலமாக இருக்கிறோம். வெளிப்படையாகவே நான் எதிர்பார்க்கவில்லை. 9 நாளில் இப்படி என்றால் தேர்தல் முடியும். மக்கள் விழிப்பாக இருக்கிறார்கள். நான் ஒருவன் மட்டும்தான் கட்சிக்குள்ள குறைபாடுகளை சொல்லுகிறேன். எனக்கு சுமந்திரனுடைய தனிப்பட்ட கோபம் அல்ல, சுமந்திரன் கொடுக்கல் வாங்கலும் இல்லை, எனக்கு குடும்ப பகையிலும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற ஸ்ரீதரனுக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு போடப்பட்டுள்ளது, பதவி இல்லை. அதே ஸ்ரீதரன் எப்படியாவது தலைவராகிவிட வேண்டும் என்பது, ஆனால் அது கனவு. ஸ்ரீதரன் கட்சி தலைவராகுவது கனவு. அதற்கு சுமந்திரனுடைய அந்த கூட்டும் என்றும் இடமளிக்காது. இதை ஸ்ரீதரன் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அவர் உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர் வெற்றி பெற்றாலும் திரு சுமந்திரன் எப்படியாவது அதை கேள்விக்குட்படுத்துவார் என்பதை நாங்கள் கண்ணுற காணலாம். இப்பொழுது முக்கியமான ஒரு விடயம் ஒன்றை நான் கூற வேண்டியிருக்கின்றது. அது காலத்தின் கட்டாயம், மக்கள் தீர்மானிக்க வேண்டும். நான் கடந்த 14 ஆண்டுகளாக தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்காக குரல் கொடுத்து கொண்டிருந்தேன். கட்சிக்குள்ளே இருந்து எந்த பதவியை நான் கேட்டவன் கிடையாது. எந்த பதவியோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியோ அல்லது தேசிய பட்டியல் பதவியோ எதையும் நான் கேட்கவில்லை. தமிழ் தேசியத்தால் குரல் கொடுத்திருந்தேன். இறுதியில் ஸ்ரீதரனுக்கு, அதாவது கட்சிக்குள்ளே சரியாக ஸ்ரீதரனுக்கு எதிராக செயல்பாடுகள் நடைபெற்றபோது கூட நான் ஸ்ரீதரனுக்காக குரல் கொடுத்தேன். ஸ்ரீதரனுக்காக இல்லை, தேசியத்திற்காக, தமிழ் தேசியத்துக்காக வெற்றி பெற்றவர் தலைமை பதவி அடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் காணப்பட்டது. ஆனால் இறுதியாக இந்த தேர்தலில் வந்து அதாவது சகல தெரிவுகளும் வந்து திரு சுமந்திரனுடைய விருப்பப்படியே நடைபெற்றதை அடுத்து நான் விலகி சென்றேன். ஆனால் இப்பொழுது என்னவென்றால், உங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இவ்வாறு கடந்த 15 ஆண்டுகளாக 2010 உள்வாங்கப்பட்ட சுமந்திரன் மற்றவர்களும் தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்பட்டு வருபவர்கள் தான் இப்பொழுது மீண்டும் 2024 தேர்தலிலே குதித்துள்ளார்கள். அவருடைய அணிதான் இப்பொழுது 2 அணியிலே சுமந்திரன் அணிதான் தேசிய இப்போது தேர்தலில் குதித்திருக்கிறது. பெரும்பான்மையாக ஸ்ரீதரன் அணி, ஒரே ஒரு ஸ்ரீதரன் மட்டும்தான் ஸ்ரீதரன் அணி, மற்ற அவ்வளவும் 8 பேரும் சுமந்திரன் அணி. இது சுமந்திரன் கூறிய விடயத்தை தான் நான் கூறுகிறேன். நாங்கள் 2 அணி என்று கூறினால் அதைத்தான் கூறுகிறேன். இதில் புதிதாக ஒன்றும் கூறவில்லை. ஆனால் இப்பொழுது மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அதாவது நான் சொல்லி பார்த்து எவ்வளவோ எல்லாம் பார்த்து தான் நான் கட்சியை விட்டு வெளியே வந்தேன். இப்பொழுது வந்து மக்கள் மத்தியிலே ஒரு முக்கியமான விடயம் ஒன்று இருக்கின்றது. போலி தேசியம் பேசி தேசியம் தமிழ் தேசியம் இப்போ எனக்கு இனக்கரசியல் செய்பவர்களிடம் எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை என்றால், அவர்கள் இனக்கரசியல் செய்கிறார்கள், சிங்கள தேசியத்தோடு இணைந்து செயல்படுகிறார்கள், அது வேறு விடயம்.
ஆனால் உள்ளே இருந்து கொண்டு தமிழ் தேசியத்துக்குள்ளே தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு கொள்கை ரீதியாக மற்றவர்களுக்கு தேசிய தமிழ் தேசியத்தை அழிவு பாதைக்கு கொண்டு செல்பவர் செல்லும் அந்த இரண்டாவது அணி அந்த அணி வேண்டுமா, அல்லது இப்பொழுது தமிழ் தேசியத்தை பாதுகாக்க என்று ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு என்ற எங்கள் அணி வேண்டுமா என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். மக்கள் தீர்மானிப்பார்கள். எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நாங்கள் தெளிவாக தந்திருக்கிறோம். இப்பொழுது எங்களுடைய அணியிலே வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். அதுபோல் பெண் பிரதிநிதித்துவம் இருக்கின்றது. இளைஞர் அணி இருக்கின்றது. இளைஞர்கள் இருக்கிறார், உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோன்று போராளி, இது முக்கியமான விடயம். இன்று வரைக்கும் 2010 2024 வரைக்கும் தமிழிசை கட்சியிலே ஒரு போராளிக்கு இடம் கொடுக்கவில்லை. இதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே தெரிவு செய்து நாங்கள் இந்த அணியை உருவாக்கியிருக்கிறோம். இந்த அணிக்கு பலத்த வரவேற்பு இருக்கின்றது. எங்களுக்கு அறிய கிடைத்தது, மிகவும் நன்றி. அதே போன்று நாங்கள் கேட்கும் விடயம் என்னவென்றால், நீங்கள் முடிவு செய்யுங்கள். உங்களுக்கு தமிழ் தேசியம் வேணுமா, தமிழ் தேசியம் அழிந்து போக வேணுமா என்பதை நீங்கள் தீர்மானிப்பீர்கள். அது நான் உங்களிடமே விட்டு விடுகிறேன். உங்கள் முடிவுதான். எந்த முடிவாக இருந்தாலும் அதை கௌரவத்தோடு, மரியாதையோடும், மதிப்போடும் அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். சரிதானே? அது கவர்மெண்ட் அனுப்பப்பட்டிருக்கிறது. கட்சி தலைமை, அதாவது சுமந்திரனுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, எப்படியாவது தலைமை பதவியை கைப்பற்றிவிட வேண்டும். கட்சி எப்படி போனாலும் பரவாயில்லை, தலைமை பதவியும் தான் எடுத்துவிட வேண்டும் என்ற முயற்சி தொடர்ச்சியாக. தலைமை பதவியில் வெற்றி பெற்ற பிறகு இப்பொழுது இந்த தேர்தலிலும் அவர் ஒழுக்காற்றுக்குழு நடவடிக்கைக்காக கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்ற செயலாளர் மூலமாக இந்த கடிதங்கள் இப்பொழுதும் கட்சியிலே இருக்கின்றது. கட்சி ஒழுக்காற்றுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு செயல்படுகிறது. இப்பொழுது வெற்றி பெற்றாலும், சிறிதரன் அவர்கள் வெற்றி பெற்றாலும், என்னுடைய அறிவு கட்டிய வகையிலே ஒழுக்காற்றுக்குழு நடவடிக்கை எடுக்கப்படுமா இருந்தால் அந்த நடவடிக்கையின் மூலம் அவர் தன்னுடைய பதவியை இழக்க வேண்டிய கூறுகிறது வரலாம். வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. ஏனென்றால் இவ்வாறு நசீர் அகமட்டுக்கு இதே விடயம் நடந்தது. அவர் வந்து கட்சி மாறினார். வெற்றி பெற்றது பிறகு போய் அமைச்சு பதவி எடுத்தார். இங்கே விடயம் என்னவென்றால், ஒழுக்காற்று டிசிப்ளின் ஒழுக்காற்று குழு நடவடிக்கை எடுக்குமா இருந்தால் கட்சியிலிருந்து இவர் நீக்கப்படுவாராக இருந்தால், திரு ஸ்ரீதரன் அவர்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியிலிருந்து நீக்க, இது திட்டமிட்டது செய்யப்படலாம். ஏனென்றால் எல்லாம் ஒரு டீம். தலைவரை விடுவோம், தலைவர் பதவியை துறந்து விட்டார். இப்பொழுது இருப்பதெல்லாம் ஒரு டீம் தான் இருக்கின்றது, ஒரு குழு அவர்கள் நியமித்தால் இது. ஆகவே என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், வெளிப்படையாக நான் கூறுகிறேன், என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், என் உறவுகளிடம் நான் கேட்பது, எனக்கு நான் இப்பொழுது சொல்கிறேன், எனக்கு பதவியோ பட்டமோ பெருசாக இல்லை, எனக்கு அவசியமும் இல்லை. ஆனால் தமிழ் தேசியம் கண்ணுக்கு முன்னாலே தேர்ந்து கொண்டு போகிறதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், மக்கள் இன்று யாராவது தமிழரசு கட்சிக்கு வாக்களிப்பார்களாக இருந்தால், அது யாருக்கு தமிழரசு கட்சி வீட்டுக்கு வாக்களிப்பார்களாக இருந்தால், மற்றது விருப்பு வாக்குகள் அளிக்கப்படும், ஒரு வாக்கு அளிக்கப்படுமா இருந்தால் அந்த வாக்கினுடைய நன்மை முழுக்க திரு சுமந்திரனுக்கு செல்லும் என்பதை நான் பொறுப்போடு கூறிக்கொள்கிறேன், நிச்சயமாக. ஏனென்றால் கட்சிக்கு வாக்களிக்கும் போது இங்கே ப்ரிஃபரன்ஸ் வேட்பாளர்களுக்கு ஒவ்வொரு விருப்பு வாக்கள் அளிக்கப்படலாம். ஆகவே இந்த இரண்டு விடயங்கள் தான் இருக்கின்றன. ஒன்று சிறிதரன் வெற்றி பெற்றாலும் கூட, வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், அது வேறு விடயம். ஆனால் வாக்களிக்கும் போது மிக தெளிவாக வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வாக்கு வந்து கட்சியை இல்லாமல் பண்ண, கட்சியை முற்று முழுதாக இல்லாமல் செய்துவிடும். அது வாக்கு மட்டுமின்றி எப்படியாவது நீங்கள் வெற்றி வாக்களிக்கும் பொழுது அந்த வாக்கு மறைமுகமாக திரு சுமந்திரனை ஆதரிப்பதாக தான் அந்த வாக்கு முடியும். சுமந்திரனுக்கு வாக்களிக்காவிட்டாலும் கூட, சுமந்திரனுக்கு விருப்பு வாக்களிக்கவில்லை என்று வைத்துக்கொள்வோமே, கட்சிக்கு வாக்களிக்கும் பொழுது ப்ரிஃபரன்ஸ் வாக்குகளை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது, ஏனென்றால் 9 வேட்பாளர்கள், அந்த 9 திரு ஸ்ரீதரனை
சிறிதரனை தவிர மிச்சம் 8 வேட்பாளர்கள். 8 வேட்பாளர்களில் சுமந்திரனும் மிச்சம் 7 வேட்பாளர்கள். 7 வேட்பாளர்களும் சுமந்திரனால் நியமிக்கப்பட்டவர்கள். ஆகவே 8 இப்பொழுது இருக்கிறது, 8 ஒன்றும் சுமந்திரனும் 7 8 சிறிதரன் தனியே. ஆகவே இந்த நிலைப்பாடு தான் இப்போ கட்சிக்கு வந்திருக்கிறது என்னை பொறுத்தவரையிலே. ஆகவே என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், தமிழ் தேசியம், நான் கட்சிக்காக தமிழ் தேசிய, அதாவது தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டுமா இருந்தால் நீங்கள் மக்கள் தீர்மானிப்பார்கள். அதைத்தான் நான் சொல்கிறேன். வாக்களிக்க வேண்டாம் என்று கூறும் உரிமையும் எனக்கு கிடையாது. வாக்கு அழியுங்கள் என்று நான் கேட்கப் போகிறதில்லை. மக்கள் தீர்மானிக்கட்டும் யார் பாராளுமன்றம் போக வேண்டும் என்று. முக்கிய விசேடமாக நான் கூறுகிறேன், 30 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இருந்து என்ன செய்தார்கள் இவர்களையெல்லாம்? இவர்களெல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட வேண்டும். தங்களை வளர்த்து கொண்டார்கள், தங்கள் நிதியை பலப்படுத்தி கொண்டார்கள். நான் விவரமாக கூற விரும்பவில்லை. ஆனால் மக்கள் காலத்துக்கு காலம் தேர்தல் வரும்பொழுது ஒவ்வொரு வாக்குறுதி அளிப்பதும் மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றுவதும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வகையிலே மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், அதனால் மக்களே தீர்மானிப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே தொடர்ச்சியாக யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் தொடர்ச்சியாக 14 ஆண்டுகளுக்கு மேலாக 15 ஆண்டுகள் ஆரம்பமாகிறது. அதுவரைக்கும் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பொறுப்பை அவர்கள் சரியாக கையாளவில்லை என்பதை நான் வெளிப்படையாக கூற ஆசைப்படுகிறேன். கூற வேண்டியது என்னுடைய கடமை, அது காலத்தின் கட்டாயம். ஆகவே மக்கள் தொடர்ச்சியாகவும் அதே வேளையிலே தமிழ் தேசியம் அழிந்து கொண்டு சிங்கள தேசியத்திற்கு, பௌத்த சிங்கள தேசியத்திற்கு என்ன தேவையோ அதனை அழகாக தமிழ் தேசியம் பேசும் தேசியவாதிகள் கையாண்டார்கள். அதனால் இப்பொழுது உதாரணமாக கூறப்போனால் அதனுடைய வெளிப்பாடு என்னவென்றால், இப்பொழுது 23 வடமாகாணத்திலே, விசேடமாக வடமாகாணத்திலே சொல்லும்போது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்திலே 23 கட்சிகளும் 21 சுயேட்சையும், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தால் கிழக்கிலே, ஏற்கனவே கிழக்கை நாங்கள் இழந்து விட்டோம், இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. கிழக்கு பிரிந்து 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 போய் அம்பாறையிலேயும் ஒரு ஆசனத்தை பெற முடியவில்லை. திருவண்ணாமலையிலே ஒரே ஒரு ஆசனம் பெறப்பட்டது. திரு சம்பந்தன் மிகவும் சிறிய ஒரு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார். இம்முறை அந்த ஆசனமும் இல்லை. ஆனால் இருக்கிறதும் பிரியறதுக்கு அங்கே வடக்கிலே கிழக்கிலே விசேடமாக 29 சுயேட்சைகளும் 22 கட்சிகளும் போட்டியிடுகின்றன. இங்கே பார்க்க வேண்டும். ஆகவே பிரிந்து 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 நாங்கள் எது மத்திய அரசுக்கு தேவையோ அதை அழகாக செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் என்னவென்றால், இந்த அடிப்படையிலே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். தமிழ் தேசியம் பேசுகின்ற என்னுடைய நான் கடந்த 14 ஆண்டுகளாக இருந்த தமிழரசு கட்சி, அதனுடைய போக்குத்தன்மை, தலைமைத்துவத்தின் ஆளுமையின்மையும் ஒரு முக்கியமான காரணம். அதனால் தமிழரசு கட்சியிலிருந்து நான் விலக வேண்டிய சூழ்நிலை உருவாகியது. நான் வெளிப்படையாகவே 6ஆம் தேதி அந்த கட்சியிலிருந்து நான் ஒரு கடிதம் மூலமாக செயலாளருக்கு அறிவித்து கட்சியிலிருந்து விலகிவிட்டேன். ஆனால் யார் யார் அங்கே மத்திய குழுவிலே வந்து அதிகமாக, நான் ஏற்கனவே கூறியது போல மத்திய குழுவிலே அதிகமாக திரு கௌரவ உறுப்பினர் சுமந்திரனுடைய ஆதரவாளர்கள் தான் அங்கே மத்திய குழுவில் அதிகமாக காணப்படுறார்கள். ஆகவே செயலாளருக்கும் தலைவருக்கும், இது செயலாளராக இருந்தாலும் சரி, நிர்வாக செயலாளராக இருந்தாலும் சரி, அந்த பதவியில் இருந்தவர்கள் திரு சுமந்திரன் அவர்களுக்கு வெளிப்படையாக ஆதரவை தெரிவித்தார்கள். ஆனால் அந்த அடிப்படையிலே தான் நிச்சயமாக திரு மாவை சேனாதிராஜா கூட
நான் விலகியவுடன் என்னிடம் கேட்டார்கள், நீங்கள் ஏன் விலகினீர்கள், விலகிறன்றால் முந்தையே விலகியிருக்கலாம், நீங்கள் இப்பொழுது தேர்தலில் இடம் கொடுக்காதபடியாத்தான் விலகினீர்கள் என்ற ஒரு காரணம் முன்வைக்கப்பட்டது. அதற்காக நான் பல முறை அதற்கான காரணத்தை விளக்கத்தை கூறிவிட்டேன், திரும்பவும் கூற விரும்பவில்லை. ஆனால் நிச்சயமாக என்ன விடயம் என்று சொன்னால், இப்பொழுது நாங்கள் வெளியேறி நாங்கள் ஒன்றிணைந்து இப்பொழுது ஜனநாயகம் என்றது தமிழரசு கட்சியிலே முற்று முழுதாக கிடையாது. தனி மனிதனுடைய தன்னிச்சையான முடிவுகள் தான் ஜனநாயகமாக அங்கே காணப்படுகிறது. சர்வாதிகாரத்தின் உச்சம் அங்கே சுமந்திரனுடைய செயல்பாட்டை சுமந்திரனையே திரும்பவும் கூறுகிறேன் போல கூற வேண்டியது காலத்தின் கட்டாயம். சுமந்திரனுடைய செயல்பாட்டை ஒருவர் கூட அந்த அவருடைய செயல்பாட்டுக்கு, அதாவது ஜனநாயக ரீதியாக இல்லை தன்னிச்சையாக எடுக்கிற முடிவுகளுக்கும் அவருடைய அங்கே ஒருவர் கூட குரல் கொடுக்கவில்லை. மிகவும் கவலைக்குரிய விஷயம். எல்லோரும் அமைதி காத்தார்கள். இப்போ நான் அதாவது விசேடமாக நான் கூற வேண்டிய வர வேண்டிய விடம் என்றால், இந்த விடயமெல்லாம் நடந்தது 2024 ஜனவரி மாதத்தில் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது. அன்றிலிருந்து கட்சி ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். தலைவர் போட்டியிலே திரு சுமந்திரன் அவர்கள் தோல்வியடைந்தவுடன் வெற்றி பெற்ற ஸ்ரீதரன் அவர்களை கட்டி அணைத்து நாங்கள் ஒரு அணி என்று சொன்னார். திரும்பவும் மத்திய குழு கூடி மற்ற தெரிவுகள் மத்திய குழு கூடப்பட்டு பொதுக்குழுவில் கூடப்பட்டு அந்த தெரிவுகள் நடைபெறும் பொழுது தனக்கு செயலாளர் தரும்படி கூறிய சுமந்திரன் அங்கே கூறினார், நாங்கள் இப்போ ரெண்டு அணியாண்டு பாருங்கள் எங்கே போகிறதென்று. ஒரு அணியாக இருந்தவர்கள் ரெண்டு அணி ஆகி அதன் பிறகு நான் விலகிய பின்னர் அவர்கள் இப்பொழுது நாங்கள் விலகணும் ஒரு அணியாக தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். இங்கே ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் என்னவென்றால், நான் விலகியவுடன் உடனடியாக எனக்கு பல தொலைபேசி அழைப்புகளும் பல அழைப்புகள் வந்தன. நிச்சயமாக நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்று. அதே மாதிரி எனக்கு பல அழைப்புகள், பல அமைப்புகள், சர்வதேசத்தில் உள்ள பல அமைப்புகள், எங்கள் இலங்கையில் உள்ள எங்களுடைய உறவுகள், எங்களுடைய உறவுகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நானும் வந்து ஒரு அதாவது ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு என்ற பெயரிலே ஒரு அமைப்பை உருவாக்கி நாங்கள் இப்பொழுது தேர்தலிலே போட்டியிடுவதற்கு எங்களுடைய வேட்புமனுக்களை பாரம் கொடுத்துருக்கிறோம். ஆனால் முக்கியமான விடயம் என்னவென்றால், 9 தான் ஆகின்றன. நான் இடது நேரத்தை தான் முடிவெடுத்தேன். ஆனால் 9 எதிர்பார்த்ததிலும் காட்டி தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அவர்களுடைய வரவேற்பு சொல்லில் அடங்கா மிகவும் ஆர்வமாக காணப்படுகிறார்கள். அதாவது தமிழரசு கட்சி என்பது இனி நான் நினைக்கவில்லை. தமிழரசு கட்சி என்பது அங்கே ஒரு தேய்ந்து போய், ஏற்கனவே கூறியது போல தேய்ந்து போய் தமிழரசு கட்சி இப்பொழுது தமிழரசு கூட்டமைப்பு வந்ததுடன் மக்கள் நிச்சயமாக, எனக்கு தெளிவாக தெரியும், நன்றாக தெரியும், மக்கள் வந்து எங்களுக்கு தங்களுடைய முழு ஆதரவையும் தெரிவிப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் தமிழரசு கட்சியினால் முற்று முழுதாக ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். இங்கே ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும். நான் ஒரு முடிவெடுத்து 6 விலகிய பின்னர் ஏற்கனவே கூறியது போல 8 மாவை சேனாதிராஜா தன்னுடைய பொறுப்புகள் அனைத்தையும் தலைமை பதவியை கூட கையளித்துவிட்டு விலகி வந்துவிட்டார். ஆனால் அங்கே மிஞ்சியது யார் சுமந்திரனுக்கு எதிராக குரல் கொடுத்தார்களோ அவர்கள் அனைவரும் வெளியேறிவிட்டார்கள். ஆனால் திரு கௌரவ் உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானன் பிரீதரன் அங்கே இருந்து அந்த தமிழரசு கட்சியிலேயே, அதோ அழிவு பாதையிலேயே, அது விலாசமற்று போகும் தமிழரசு கட்சியிலேயே மீண்டும் தேர்தலில் போட்டியிடுகிறார். இப்பொழுது அவர் கூறுகிறார், சுமந்திரன் அவர்கள் கூறுகிறார், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு அணியில் என்று. தேர்தலில் தோல்வியடைந்தால் நாங்கள் ரெண்டு அணி, ஒன்றாக தேர்தல் கேட்டால் நாங்கள் ஒரு அணி. மாலையிலே 2, காலையிலே 1. இதுதான் சுமந்திர நிலைப்பாடு. மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள்.
ஆகவே தமிழிசை கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் கட்சியில் பல குறவில்லை. சந்தை செல்வா 74 ஆண்டுகளுக்கு முன்பு 1949 உருவாக்கப்பட்ட கட்சி. ஆனால் தொடர்ச்சியாக நான் பார்க்க பொழுது ஒரு 15 ஆண்டுகள் யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் இந்த கட்சி, நான் பல முறை கூறியிருக்கிறேன், இந்த கட்சி அதாவது உதாரணமாக பார்ப்போமே, திரு சுபந்திரன் அவர்கள் இந்த கட்சியில் இணைந்தது 2000 யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு. ஸ்ரீதரனும் யுத்தம் மௌனிக்கப்பட்டு தான் இணைக்கப்பட்டார். ஆனால் அங்கே அதுக்கு பிறகு வந்த அவ்வளவு திறமைசாலிகளையும் அவர்கள் அனைவருமே ஒன்று ஒன்று ஒன்றாக வெளியேற்றப்பட்டார்கள். நீண்ட பட்டியல் அது, கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருந்தாலும் சரி, சிற்றம்பலமாக இருந்தாலும் சரி, சிவகரனாக இருந்தாலும் சரி, அனந்தி சசிதரனாக இருந்தாலும் சரி, அப்படி நீண்ட பட்டியல் திட்டமிட்டு விலக்கப்பட்டார்கள். ஆனால் தற்பொழுது என் மீது தான் விலக்கப்படவில்லை, நான் என் மீது பார்த்து கொண்டிருந்தார்கள் எப்படியாவது எனக்கு ஏதாவது செய்ய முடியும் என்ற, ஏன்னா நான் ஒருவன் தான் குரல் கொடுத்தேன். விசேடமாக கூறுகிறேன், நான் ஒருவன் மட்டுமே அங்கே இதுக்கு அதாவது ஜனநாயகத்துக்கு எதிராக தனிப்பட்ட தன்னிச்சையான முடிவுகளுக்கு பல முறை பல வெறுக்கொழுக்காட்டுக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உதாரணமாக கூறுகிறேன், சிவகரனுக்கும் அனந்தி சசிதரனுக்கும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்ட